இன்றைக்கி சண்டே 12 செப்டம்பர். இன்றைக்கி வேர்ல்ட் நியூஸ் ஹெட்லைன்ஸ் அஞ்சு வாசிக்க போகிறேன். என் வீடியோ ஸ்டக் ஆகுது, ஏன் தெரில. என் வீடியோ ஸ்டக் ஆகுது. பாகிஸ்தானில் இப்போ ரீசெண்டாக ஒரு சென்சஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. எதை பற்றினா, ஆப்கானிஸ்தானை வந்து டாலிபான் பிடிச்சது, எத்தனை பேர்த்துக்கு சந்தோஷம், எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க ஆப்கானிஸ்தானை டாலிபான் பிடிச்சதுனால அப்படின்னு. அந்த பூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூல்னா சென்சஸ் 55% சந்தோஷமாக இருக்காங்கன்னு அந்த பூல் வந்திருக்கு. அப்புறம் அல்கொய்தான்ற ஒரு டெரரிஸ்டின்னு சொல்லப்படுற இதோட ஒரு சீஃப் லீடர் மாதிரி அவர் இன்னும் இறந்துட்டார். அது மாதிரி இந்த முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு புது வீடியோ வந்திருக்கு, வயசாகி. அது நிஜமாகவே பழைய வீடியோவா இல்லாட்டி புது வீடியோவா, அது என்னன்னு தெரில. 3வது ஹெட்லைன் வந்து எனக்கு புரியலை. அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நாலாவது இதுவும் எனக்கு ஹெட்லைன் புரியலை. சைனீஸ் சீனியர் ஆஃபீஸர் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு உடஞ்ச ஷிப்பில் ஊஞ்சல் கட்டி ஆப்கானிஸ்தான் ஒரு டாலிபான்காரர் ஊஞ்சல் கட்டி அதில் ஊஞ்சல் ஆடுவார். அந்த இதை ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது செம வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ இஸ்ரேல்லேருந்து ரீசெண்டாக ஒரு 6 பாலஸ்தீனியன்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்கான இதாக போய்கிட்டு இருந்துச்சு. அதில் 4 பேர் பிடிச்சிட்டாங்க, இன்னும் 2 பேர் தான். சரி, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான்.